வணக்கம். மக்களின் முதல்வர் சூப்பர் ஸ்டார் அவர்களின் காவலர்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். தலைவர் சொன்ன ரெண்டு விஷயம்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ஒன்று லீலா பேலஸில் அவர் சொன்னது, ஒரு எழுச்சி உருவாகட்டும், நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வரேன் அப்படின்னாரு. ரெண்டாவது, அரசியலுக்கு வரலன்னு அவர் அறிக்கையில், காணொலி மூலியமாக பிரச்சாரம் பண்ணினால் நாம் வெற்றி பெற முடியாது அப்படின்னாரு. இந்த ரெண்டு விஷயமும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இதில் என்ன உறுத்துதுன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று அரசியலுக்கு வராதது ஒரு 20%னா, அவர் எதிர்பார்த்த ஒரு அரசியல் புரட்சி உருவாகவில்லை என்பது 80%. அப்படி சொல்லும்போது அதுக்கான காரணம் நாம தான், நான் தான், நான் என்னை தான் நான் குற்றம் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ காவலர்கள் பார்த்திங்கன்னா, மக்கள் நலத்திட்டத்தில், உதாரணத்துக்கு இந்த புயல் சமயத்தில் மக்களை உதவுனது, கரோனா சமயத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சதுன்னு நலத்திட்டங்களில் நம்ம காவலர்களை மிஞ்சுவதற்கு உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது. பட் அரசியல் புரட்சின்னு வரும்போது நாம் சற்று பின்தங்கி விட்டோமோ என்ற ஒரு ஐயம் ஏற்படுது. தவறாக நினச்சிக்காதீங்க காவலர்களை, என் மனசில் தோன்றது தான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சரி ரொம்ப ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து தலைவரை வந்து எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணி நம்ம பேசிக்கிறோம். கண்டிப்பாக எம்ஜிஆருக்கான கம்பேர் பண்ணக்கூடிய தமிழகத்தில் இருக்கிற ஒரே நபர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை எம்ஜிஆர் அவர்கள் நான் அரசியலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாருன்னா, தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்களே தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான சீன்கள் உருவாகி இருக்கும், கொந்தளிப்பு எப்படி இருந்திருக்கும். தலைவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு அறிவித்தோடனே நாம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினோமா? கட்டாயமாக இல்லை. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தினோம், அது தவிர பெருசாக நம்ம எதுவும் செஞ்சோமான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. இதுக்கு உடனே நம்ம என்ன காரணம் சொல்லுவோம், தலைவர் ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு, இந்த மாதிரி இனிமேல் என் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் அப்படி தாங்க சொல்லுவார். இப்போ தலைவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கா, இல்லை நமக்கெல்லாம் தலைவர் முதல்வர் ஆகணுன்ற ஆசை இருக்கா? யோசிச்சு பாருங்க. தலைவருக்கு முதல்வர் ஆகணுன்ற ஆசைலாம் பெருசாக கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அரசியலுக்கு வர நினச்சார். ஆனால் மக்களாகிய நமக்கு தான் நல்ல தலைவர் தேவைப்படுது. நல்ல தமிழகத்துக்கு ஆள்றதுக்கு ஒரு சிறந்த மனிதர், ஒரு நேர்மையானவர், ஒரு நல்லவர் நமக்கு தான் தேவைப்படுது. நமக்கு தேவைப்படுறதுனால தான் நம்ம தலைவரை வந்து வரணும்னு சொல்லிட்டு, நாம் அவரு அமைதியாக இருங்கன்னு சொன்னாலும் நாம் கண்டிப்பாக அவரை வரவேற்பதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும். போராட்டம் மட்டுமே ஒரு வழியா? கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே பல முயற்சிகள் தோல்வி அடைந்த பிறகு கடைசி முயற்சியாக தான் போராட்டம். நாமளும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி மாதிரி எடுத்த உடனே போராட்ட காலத்தில் குதிக்கக்கூடாது. அதுதான் அவர் மனதை கஷ்டப்படுத்தியிருக்கு. நம்ம பல விதமான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள், வேறு சில முயற்சிகளை செய்து அதற்கும் தலைவர் வந்து மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் கடைசி ஆயுதமாக வேணால் போராட்டத்தை எடுத்திருக்கலாம். சரி, அப்படி நாம் என்ன முயற்சிகள் செய்யலாம்? பல விதமான முயற்சிகள்னால் என்ன முயற்சி செய்கிறது அப்படின்றப்போ என் மனசில் தோன்ற ஒன்று, பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு கோலம் போடுவோமே, வா தலைவா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போடுவோமே. எல்லா தெருக்களிலும், நம்ம தெருவில் இருக்கிற எல்லா நண்பர்கள் வீட்டிலையும் வா தலைவா வான்னு ஒரு கோலம் போட சொல்லி அவங்களையும் போட வைப்போமே. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு முக்கிய பகுதிகளில், ஒரு பஸ் ஸ்டாண்டில், ஒரு கிரவுண்டில், ஒரு ஸ்டேடியத்தில், ஒரு பார்க்கில், ஒரு பீச்சில், நம்ம ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் இருக்கிற அதிகமான ஏரியாவில் வா தலைவா வான்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோலம் போடுவோமே. அதில் போடுவோமே அமைப்பு இன்னார் அப்படின்னு, அதில் கீழே எழுதுவோம். எப்படி நம்ம ஒரு பேனர் வைக்கிறோம், ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம், அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம். நாம் ஏன் ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு கீழே அமைப்பு இவர்கள் தான் சொல்லி போட்டு தலைவரை வான்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவோம்?
இப்போ அடுத்த ரெண்டு வாரத்தில் நல்ல செய்தி வருதுன்ற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்மீக செயலில் அவரை வரவேற்றோம் என்றால் கண்டிப்பாக அவர் வருவதை இன்னும் மேலும் உறுதியாக்கும். அவர் இப்போ மனசில் வந்து ஒரு 80% வரலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால் ஒருவேளை இந்த மாதிரியான முயற்சிகள், இந்த கோலம் போடுறது சும்மா ஒரு நாலு வீட்டிலலாம் போட்டாலாம் வரமாட்டார், தமிழகம் எங்கும் அனைத்து மீடியாக்களிலும் இது பேசப்படணும். அந்த மாதிரி ஒரு ஒரு புரட்சி, இதில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். கோலம் போட்டால் தலைவர் வந்துடுவாரா அப்படின்னா, கோலம் போட்டாலாம் தலைவர் வரமாட்டார். தலைவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது, எவ்வளவு பேர் தலைவர் வரணும்னு விரும்புகிறாங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கோலம். இந்த கோலத்தை போடுங்க, உங்கள் தெருவில் எல்லாரையும் போட வைங்க, உங்கள் தெருவில் வந்து ஒரு கோல போட்டி நடத்துங்க, வாத்தலை வாவான்னு கோலம் போடுற போட்டி ஒன்று நடத்துங்க, அதை ஃபோட்டோ எடுங்க, அதை வீடியோ எடுங்க, அதை சமூக வலைத்தளங்களில் போடுங்க. தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் வாத்தலை வாவான்னு ஒரு கோலம் இருக்கட்டும், அதை பார்க்கும்போது அனைத்து மக்களும் ஆசைப்படட்டும் வரட்டும்னு, அது தலைவருக்கு போய் சேரட்டும், தலைவர் பார்க்கட்டும், டிவி நியூஸ் எல்லா இதுலேயும் இது பரவணும், யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு டிவி சேனல்கள். நம்ம ரங்கராஜ் மாண்டவே சொல்லணும், தமிழ்நாடு ஃபுல்லாக புரட்சி வெடிக்குதுப்பா அப்படின்றத சொல்லணும். நான் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட சொல்லலை, ஒரே ஒரு கோலம், ஒரே நான் இன்றிலேருந்து அடுத்த இரண்டு வாரத்துக்கு, இன்றிலேருந்து அடுத்த இரண்டு வாரத்துக்கு எங்கள் வீட்டு வாசலில் சிங்கப்பூரில் வாத்தலை வாவான்னு சொல்லி நான் கோலம் போட போகிறேன். இதை நீங்கள் எல்லாருமே போடணுமானா எல்லாருமே போட வேண்டாம், இந்த கோலம் போட்டால் பதவி போயிடும் நினைக்கிற யாரும் போட வேண்டாம், தயவுசெய்து சொல்லிட்டேன். நீ பதவி போயிடும்ன்ற பயம் இருந்துச்சுன்னா போடாதீங்க, பதவி மேல் ஆசை உள்ளவர்கள் கோலம் போடாதீர்கள். தலைவர் வரணும், அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாம் அரசியல் ஒரு சந்தனமாக மணக்கணும்னா தலைவர் மாதிரி நல்ல மனிதர்கள் வரணும், நல்ல ஆட்சி தரணும். இந்த எண்ணம் உள்ளவர்கள், பதவி ஆசை இல்லாமல், தலைவர் வந்தால் போதும் தமிழகத்துக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோலத்தை போடுங்க. நல்லவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் மெனக்கடணும், அது எளிதாக நல்ல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது, வெற்றி பெற வேண்டும் என்றால் மெனக்கட வேண்டும். அதனால் தயவு செய்து பதவி ஆசை இல்லாத காவலர்கள் மட்டுமே இதில் பங்கேற்கவும், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன கோலம் போடுங்க, வா தலைவா வா அப்படின்ட்டு, வேறு எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம். அந்த கோலத்தை ஒரு வீடியோ எடுத்து உங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ வலைத்தளங்களில் வாட்ஸ்அப்பில் அதை வந்து தமிழகம் முழுக்கும் போய் சேர்கிற மாதிரி அதை பிரபலப்படுத்து. இந்த மாதிரி இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வெற்றியை தரும் என்று நான் நம்புகிறேன். இதை உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும், உலக வெளிநாடில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் இதை செய்ய சொல்லி பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவங்களாம் செய்வாங்க. தமிழ்நாட்டில் இதை ஒரு பெரிய புரட்சியாக மாற்றி காட்டுங்க காவலர்களே, தலைவரை அன்புடன் வரவேற்போம், அதிசயமும் அற்புதமும் நிகழும், தலைவர் ஆட்சி மலரும், வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.